எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மூக்கரட்டை கீரை கடைச்சல் செய்ய போகிறோம். இந்த கீரையை சாரணக்கீரைன்னு சொல்லுவாங்க, மூக்கரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டால் மூச்சு பிரச்சனை சரியாகும்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் மூச்சு பிரச்சனை தான் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இந்த கீரை இன்றைக்கி வீடியோவில் சமைச்சு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருளை இப்போ பார்த்துடலாம் வாங்க. மூக்கரட்டை கீரையை பறித்து நல்லா அலசி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். ரெண்டு மூணு முறை அலசணும். இந்த கீரையில் தரையோடு படர்ந்து இருக்கிறதுனால மண் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு பல் ஒரு ஏழு பல் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வரமிளகா அஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அரை ஸ்பூனு கடுகுளுந்தம் பருப்பு, எண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்து வச்சுருக்கோம். கல் உப்பு தேவையான அளவு, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கீரை கடைச்சல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கீரை கடைச்சலுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தட்டி அடுப்பில் வச்சிடலாம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். தக்காளியை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துக்கலாம். ரெண்டு வரமிளகாய அதில் சேர்த்துக்கலாம். கீரைய அதில் சேர்த்துடலாம். இப்போ கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். லேசாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சாப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். திறந்து பாத்திரலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இந்த கீரைக்கு சாரணக்கீரைன்னு இன்னொரு பேர் இருக்கு. மூக்கரட்டை கீரை, சாரணக்கீரை, இந்த ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. மூக்கரட்டை கீரைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த புரட்டை விடுறவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டா அது சரியாகும்னு சொல்லுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
வயிற்றுல உள்ள பூச்சியெல்லாம் இந்த கீரையை சாப்பிட்டா கூட வெளியே ஆயிரும்னு சொல்லுவாங்க. நல்ல மருத்துவ குணம் உள்ள கீரை இந்த கீரை. ஆனால் இது சந்தையிலையோ இல்லை மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்காது. தோட்டத்தில் கொல்லையில் நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் இந்த மாதிரி தான் அது தானாக முளைஞ்சி வர்ற கீரை. இதை வந்து யாரும் அதிகமாக பறித்து எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது, மருத்துவ குணம் இருக்குது. இந்த கீரையை பார்த்தா நீங்கள் இனிமேல் அதை பறித்து செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. கீரை நல்லா வெந்துருச்சு. கீரை இறக்கி வச்சு கடைஞ்சிட்டு அப்புறம் தாளிப்பு போட்டுக்கலாம். கடைஞ்சாச்சு, இப்ப தாளிச்சு ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு மிளகு வரமிளகா விதை எடுத்துட்டு வச்சிருக்கேன், இதையும் கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் எடுத்து இந்த கீரையில் சேர்த்தேன். கீரை கட்டத்தில் தயாராகிருச்சுங்க சாப்பிட. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. அருமையாக இருக்குது இந்த புளிப்பு சுவையோட. இந்த வெங்காயம் வரமளவா நல்லா கருக தாளித்து கொட்டினது. இந்த எண்ணெய் வாசத்தோட அருமையாக இருக்குது. நிச்சயமாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆரோக்கியமான உணவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சமையலும் சாப்பாடும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.